ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம்னா, டைம் கான்செப்ட்னா என்னன்னு சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஒரு டைம் கான்செப்ட்னா என்னன்னு தெரியாத ஒரு குழந்தையை கூப்பிட்டு அப்பா எப்போ வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பா நாளைக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து நேற்று, இன்னைக்கு, நாளைக்கு இந்த மூணு வார்த்தைக்கான மீனிங் என்னன்னு புரியாது. அதை நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். இப்போ எஸ்டர்டே அப்படின்னா முடிஞ்சு போச்சு, நேற்று பாஸ்ட் அது முடிஞ்சிருச்சு. அதே இது டுடே அப்படின்னா இன்னைக்கு ப்ரெசண்டில் நடந்துட்டு இருக்குது. டுமாரோனா ஃபியூச்சர், நாளைக்கு வரப்போகிறது. இந்த மூணு வார்த்தையை சொல்லி கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து அந்த வார்த்தைக்கான புரிதல் புரிஞ்சு நம்மளுக்கு வந்து கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இதை சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் குழந்தைய கூப்பிட்டு நேற்று என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா, நேற்று நம்ம இட்லி சாப்பிட்டோம், நான் பார்க்குக்கு எப்போ போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, பார்க்குக்கு நாளைக்கு போகிறோம் அப்படின்னு நம்ம கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த டைம் கான்செப்ட் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். தேங்க்யூ.